நிர்வாகிகள் கூட்டம், அதாவது கொரோனா காலமாக இருப்பதனாலும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இந்த கூட்டத்தை பெருசாக நடத்தாமல் பகுதி செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகி ஒன்று ரெண்டு பேர் இவங்களை வைத்து கழகத்தினுடைய எதிர்கால நடவடிக்கை, கழக ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் இவருடைய வழிகாட்டுதலில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அவங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அதுக்கிடையில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி மதுரையில் அசாதாரண சூழ்நிலையாக இருக்குது. குறிப்பாக மதுரை மக்களுக்கு இந்த தடுப்பூசி போடுவதில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ இந்த தடுப்பூசி கிடைக்கின்றது மக்களுக்கே தெரியல. இன்னும் சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியல, சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் எப்போ ஊசி வரும், எப்போ வரும், என்னன்னு தெரியல. மக்கள் நாள்தோறும் வந்து வந்து அலைஞ்சு அலைஞ்சிட்டு அந்த எண்ணெய்க்கு போடுவோம் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு அறிவிப்பும் மாநில அரசு கொடுக்காமல் இருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் செய்யாமல் இருக்குது. இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்பது தான் இதை இதற்காக. தடுப்பூசி போட்டவங்களுக்கு இந்த காலங்கள் நிறைவேறி இருக்கு. இவங்களே சொல்றாங்க 80 நாள் 84 நாள்ல போடணும்ன்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் தடுப்பூசி போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே போட வர்றவங்களுக்கும் தடுப்பூசி கிடைக்கல. நான் கேட்டால் அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கே தெரியல சார் எப்போ வரும் என்னான்னு தெரியல சார் அப்படின்றாங்க. இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் எதற்கும் முகக்கவசம்லாம் எப்படி போடுறது, முகக்கவசம் எப்படி போடுறதுன்னு ஒரு முதலமைச்சர் காமிக்கிறார் டிவியில், ஊடகத்தில். இப்படி போடுங்க, கண்ணுக்கு கீழே மூக்கு கீழே போடுங்க, மூக்கு மேலே போடுங்க, கண்ணுக்கு கீழே போடுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாம் பழகிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு முகக்கவசம் போடுறதுல. இன்றைக்கி இந்த தடுப்பூசி வாங்குறதெல்லாம் நம்ம முதலமைச்சர் போய் சாணக்கியத்தனமாக பேசி நம்ம தமிழகத்துக்கு அதிகமான பெற்று வந்தார் என்ற ஒரு நிலையை தான் தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் அதைத்தான் இன்றைக்கி மக்கள், தமிழக மக்கள் விரும்புகிறாரு. ஒழிய முகக்கவசம் எப்படி அணிகிறது, எப்படி போடுறது முதலமைச்சர்னு அது தேவையில்லை. அதை நாங்கள் தமிழக மக்கள் விரும்பலை. எப்படியாவது தடுப்பூசி அதிகமாக பெற்று வந்து இந்த தடுப்பூசி தமிழக மக்களுக்கு போட்டு இந்த கொரோனா தொற்றிலிருந்து விலக வேண்டும், அந்த பயத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. என்னென்னா சிறுவர்களுக்கும் வருது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருவரும் இன்றைக்கி பொருளாதாரத்திலையும் பின்னடைவு, ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிர் பயத்தோடு குடும்பத்தோடு இன்றைக்கி தனித்திருந்தால் கூட குடும்பத்தில் எப்படி யாருக்கு எப்படி வரணும்னு பயமாக இருக்குது. அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இந்த பயத்தை போகிறதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்காரு? இன்றைக்கி இத்தனை அமைச்சர் இருக்காங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்களாம் நான் சோத்தால் அடித்த பிண்டங்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டுருக்காங்களா? என்ன நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க இன்றைக்கி போயிருக்கலாம்ல, டெல்லிக்கு போய் பேசி கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்து தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்கட்சி அன்றைக்கி இருந்து அந்த அத்தனை கட்சிக்கும் அன்றைக்கி மோடியை வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. இன்றைக்கி மோடிஜி அவர்கள் தான் 10 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காரு ஒரு குடும்பத்துக்கு. நம்ம முதலமைச்சர் என்ன செஞ்சார்? இறந்தவர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காரு? 5 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காரு. எப்படி பாருங்க, நம்ம பிரதமர் 10 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்காரு, இவர் 5 லட்சம் ரூபா அறிவிச்சு, இவர் தான் 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொன்னவர் நம்ம முதலமைச்சர். ரெண்டாவது, இந்த கொரோனா இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்க மறுக்கிறாங்க. அது இல்லைன்னு நேற்று அந்த அமைச்சர் மறுக்கிறார், அந்த துறை அமைச்சர். நான் சான்றிதழோட கொண்டு வந்திருக்கேன், நானே பேசினேன். என் தொகுதியில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்டவர் கொரோனாவால், அவங்களோட மனைவி, அவங்க வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. முத்துலட்சுமி பேர், இறந்தவர் புருசிலி, கொரோனா நோயாளி. அதையெல்லாம் 10 மணிக்கு சேர்க்குறாங்க, கொரோனான்னு அட்மிட் பண்ணுறாங்க. அது வேறு இடத்துல பார்த்துட்டு வந்து பார்த்து அட்மிட் பண்ணுறாங்க. கொரோனாவில் தான் இறந்துடுறாரு, இறந்து அவங்களே கொரோனான்னு சொல்லிடுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கொடுக்க மறுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு அதுக்கு ஒரு பேர்? நான் முதல்வர்கிட்ட டீன்ட்ட சொன்னால், ஆமாம் டேட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு கொடுக்குறோம், இதை நீங்களே போடுங்க. தரலையா சர்டிஃபிகேட்டே? தரல, கொரோனா வெறும் சாதாரண சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு கேட்டால் அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு
அதை இதில் அனுப்புவாங்களாம், இமெயிலில் அனுப்பி அதை அனுப்பிச்சு அப்புறம் அவங்க சட்டி அவங்க வீட்டுக்கு போய் திரும்ப அங்கேருந்து வருமா. காரணம் என்ன சொல்கிறாங்க அதில் பாருங்கள். இப்போ வேடிக்கை, கொரோனாவில் இறக்குறவங்களுக்கு இனிமேல் அந்த சான்றிதழே கொடுக்க முடியாதுன்னு ஒரு போர்டை வேற போட்டிருக்காங்க. நம்ம இப்போ நீங்கள் மாநகராஜா இப்போ எதுக்கு போனீங்கன்னா தெரியுங்க, நம்ம பெரியாஸ்திரி ராஜாஜி மருத்துவமனை டீன் ரூம் முன்னால் அந்த ஆஸ்பத்திரியிலே போட்டிருக்காங்க, இந்த போர்டே போட்டிருக்கு, இறப்பு சான்றிதழில் இறப்புக்கான காரணம் இடம்பெறாது. அப்புறம் எப்படி கொரோனா நோயாளிகளுக்கு 500,000 ரூபா கொடுக்க முடியும்? என்னங்க இது, என்ன துக்களுக்கு ஆட்சியா, இது என்ன ஆட்சி இது? இதில் ஆகா ஓகோன்னு சில பத்திரிகையை பாராட்டுறீங்க, நீங்கள் விளம்பரம் கிடைக்கணுன்றக்காக இந்த ஆட்சியை பற்றி பேச பாராட்டுறீங்க போட்டுறீங்க. என்னங்க ஒரு சான்றிதழ், அதே அதை என்ன சொல்கிறாங்க, மாநிலத்திலிருந்து வந்திருக்க அந்த துறையிலிருந்து வந்திருக்கிறது, யாருக்கும் இறப்பு சான்றிதழ் நீங்கள் குறிப்பிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கு, அப்போ நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த என்னுடைய தொகுதியில் பாதிக்கப்பட்டதுனால தான் நான் இது கொடுத்துருந்தாங்கன்னா இது நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், இதை உங்களை ஊடகங்களை சந்திச்சிருக்கவும் மாட்டேன். எங்கள் தொகுதியில் என் தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்க அவர் முன்னால் ஒரு டிஎஸ்பி காவல்துறையுடைய துணை ஆணையாளராக இருந்து பணியாற்றியவர், அவருடைய மகன் 47 வயசில் இறந்துடுறார் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு, இங்கே அட்மிட் ஆகி அவருக்கு தராமல் இழுத்தடிக்கிறாங்க. கேட்டால் அந்த போர்டு வேற போட்டிருக்கு, நீங்கள் இப்போ போய் அந்த போர்டு எடுங்க, நீங்களே போய் பாருங்கள், அந்த சான்றிதழ் கொடுக்குற இடத்துல போய் பாருங்கள். இது என்ன அரசு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கார்பரேஷன் இல்லைங்க, இதுலையா நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட மாட்டாது, காரணம் கொடுக்கப்பட மாட்டாதுன்னே சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் அதிலே போட்டிருக்கு, நோட்டீஸில் போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் வேணால் கிளியராக இருக்கும் பாருங்கள். கீழே இருக்க அந்த ராஜாஜி ஹாஸ்பிட்டலை பற்றி போட்டு அதையும் போட்டிருக்கோம். நான் கேட்டேங்க இந்த மாதிரி கொடுக்கல வைக்கலன்னு சார், உடனே அப்படி தவறு இருந்ததுன்னா உடனே நாங்கள் கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லி என்ன சொல்கிறாங்க, திரும்ப போய் டீனை பார்த்தா நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெட்டிஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த அம்மா பெட்டிஷன் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி எதனால் இறந்தோம்னு சொல்லி நோட்டீஸ் தான் கொடுத்தது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்படி கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் இது விஷயமாக உங்களுக்கு இமெயிலில் அனுப்புகிறோம், நீங்கள் இமெயிலில் வாங்கிட்டு எங்களுக்கு அங்கேருந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது அந்த ஒரு நிமிஷம், இது வந்து இந்த இது இப்போ இருக்கிற சூழ்நிலை. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் குற்றம் சாட்டாக முதலமைச்சருக்கு நான் சொல்லலை, ஒரு முதலமைச்சர் வந்து இதில் கவனமாக இருக்கணும். நீங்களே 500,000 ரூபா அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் இறப்புக்கான சான்றிதழில் என்ன காரணம்னு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், ஒரு கொரோனா நோயாளியோட இது படித்தவங்க, நல்லா படித்தவங்க, ஆசிரியராக இருக்கவங்க, அவங்க கொடுத்து இதே நாம தெரியுது. இதே படிக்காத கிராமத்துக்காரவங்க என்ன எப்படி அவங்க அப்ளை பண்ண முடியும்? மத்திய அரசு இப்போ மாநில அரசு 500,000 ரூபா, மத்திய அரசு 10,000 ரூபா அறிவிச்சிருக்கு, அது எப்படி பெற முடியும்? அவங்க குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் இருக்குது, 5 பிள்ளைகள் இருக்குது, எப்படி பாதிக்கப்படுவாங்க அதை பாருங்கள். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த கால ஆட்சியில் வந்து விவசாயிகள் அல்லாதவர்களுக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உத்தரவிட. அதாவது முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதாங்க, அவருக்கு துறையை பற்றியே முதல்ல ஒன்றும் தெரியல, இன்னும் படிக்கலை, இன்னும் அவருக்கு அவரை விருப்பம் இல்லாமல் அந்த துறையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஊடகங்களில் பேசுகிறாங்க, அவரே ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளாமல் எதோ மேலே பவர் சென்டரை வந்து அவர் சரியாக கவனிக்கலை, அதனால் அவருக்கு வந்து இந்த துறையை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர் மன வெதுப்பில் இருக்கார். அவருக்கு இந்த துறையை பற்றி தெரியல. பொதுவாக ஒரு இப்போ கூட்டுறவு சங்கங்களில், அது தொடக்க கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, நகர கூட்டுறவு கடன் சங்கமாக இருந்தாலும் சரி, மாவட்ட வங்கியாக இருந்தாலும் சரி, மாநில வங்கியாக இருந்தாலும், எங்கே கடன் வாங்கினாலும் யார் எதற்காக வாங்குகிறாங்க, கம்ப்யூட்டரில் இன்றைக்கி பதிவு செய்யப்படுறது எல்லாமே கம்ப்யூட்டர் மயம் ஆக்கியாச்சு. இந்தியாவிலே கம்ப்யூட்டர் மயம் ஆக்கி அதுக்காக ரிவார்டு வாங்கின ஒரே அரசு தமிழ்நாடு அரசு, அதுவும் நான் அமைச்சராக இருக்கும்போது 30 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை மத்திய அரசு வழங்கி, இன்றைக்கி 4449 நாங்கள் இருக்கும்போது 4449 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், 120 நகர கூட்டுறவு வங்கிகள், அதனுடைய கிளைகள் 192 கிளைகள், அதே மாதிரி 23 மாவட்ட வங்கிகள், அதனுடைய 872 கிளைகள் 872 கிளைகள்,
அத்தனையும் இன்னைக்கு ஆன்லைன்ல ஒருத்தர் வந்திருக்கு. அவர் அண்ணா அவர் ஐ பெரியசாமிக்கு அது தெரியல. எல்லாமே யார் யார் கடன் வாங்கினாங்க, யார் யார் எவ்வளவு தொகைக்கு வாங்கினாங்க, எவ்வளவு அதாவது எத்தனை ஏக்க அப்படின்றதெல்லாம் அந்த இருக்கு. எல்லாருக்கும் அதுக்குள்ளதான் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. யார் தவறு அதில் தவறு செஞ்சாலும் அவங்க மீது ஏற்கனவே நாங்கள் 81 என்குயரி போட்டு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலில் அவங்க போட்டியிடாமல் சில நிர்வாகிகள் தவறு செய்தவங்க இந்த தேர்தலில் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கணும். எங்கள் அரசு, அம்மாவுடைய அரசு, மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார், துணை முதலமைச்சரான ஓபிஎஸ் இருக்கும்போது செஞ்சுருக்கோம். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் நடந்தது. அதுமாரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது, சம்பந்தப்பட்ட நிர்வாகி மீது நடவடிக்கை. அதுவும் என்னன்னா, அதாவது பயிர்க்கடன் இல்லாதவங்களுக்கு தள்ளுபடி செய்ய முடியாது. முன்ன பின்ன வாங்கினவங்களையும் அதில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு அந்த இது வந்ததுனால அவங்க மீது நடவடிக்கை. இதை பட்டவர்த்தனமாக யாரும் எங்கேயும் எதுவும் தப்பு செய்ய முடியாது. செஞ்சால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முன்னால் இருந்த சட்டத்தையெல்லாம் மாற்றி இப்போ கிரிமினல் நடவடிக்கை வேறு எடுக்க சொல்லி அந்த போர்டு மீது, இவங்க ஆட்சி காலத்தில் எதுவுமே எடுக்கலை. 1988 சட்ட விதி கூட்டுறவு சட்ட விதிகளின்படி இவங்க விலக்கு கொடுத்துட்டு தான் தேர்தலே நடத்தினாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டுறவு தேர்தலை நாங்கள் விலக்கு கொடுக்கல. அந்த விலக்குன்றது என்னன்னா, கூட்டுறவு சங்கங்களில் தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த நிர்வாகி தவறு செஞ்சுருக்காங்க, அது தலைவரோ அந்த நிர்வாகக் குழுவோ தவறு செஞ்சாலும் அவங்களும் தேர்தலில் நிற்கலான்னு சொல்லி அது வாய்ப்பை கொடுத்தது திமுக ஆட்சியில் இருக்கும்போது, டாக்டர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது. அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இவர் ஐப்பெரிய சமைக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. சட்டமன்றம் வரும்போது கேட்க சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இதுலேயும் 5 ஏக்கருக்கு மேற்பட்டவர்கள் மிட்டா மிராச பணக்கார பண்ணை வச்சுருக்கோங்க, இருக்கும் எங்களுக்கும் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி பண்ணுவோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கி கோப்பில் முதல் கோப்பை அம்மா தான் கையெழுத்து போட்டாங்க. இதில் தான் இந்த தள்ளுபடிகள் கப்போ அது மாதிரி அதே அடிப்படையே தள்ளுபடி செஞ்சோம். உரியவர்களுக்கு யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டதுன்றதை ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கத்திலையும் போர்டுனே போட்டிருக்கோம். நம்பர் பிரகாரம் போட சொன்னோம் டிஜிட்டலில் அந்த சங்கங்களில். அப்போ ஏதாவது இதில் தவறு இருக்கும் பட்சத்தில் யார் வேணாலும் முறையீடு பண்ணலாம். அதுக்கு 120 நாட்கள் மாநிலத்தில் அதிகாரிக்கும் சொல்லலாம், மாவட்ட அதிகாரிக்கு 90 நாளில் தகவல் கொடுக்கலாம் முறைகேடு நடந்தா. அப்படியெல்லாம் பட்டவர்த்தனமாக நடந்தது எங்கள் ஆட்சியில். ஐபி ஐபி ஐபியாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க தேவையில்லாமல் ஏதாச்சும் சொல்லி என் துறை பற்றி அவர் பேசுகிறதுக்கு என் துறையில் குறைன்னு கண்டுபிடிச்சாருன்னா சொன்னால் நான் தயார். நாடகம் தான் ஆடுவாங்க. இவங்க காலத்தில் கொடுத்தது 5 ஆண்டுகளை கொடுத்தது 9136 கோடி ரூபா. 5 ஆண்டுகளை பயிர்க்கடன் வட்டியில் பயிர்க்கடன் கொடுத்தது திமுக ஆட்சியில். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் 100 கோடி வரைக்கும் எங்கள் இதில் கொடுத்துருவோம். 60-65 ஒவ்வொரு ஆண்டும் கூட கொடுத்துட்டு வந்துடுவோம். போன ஆண்டு நாங்கள் 11,000 கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தோம். 11,000 கோடி ரூபாய் அறிவித்து ஏறத்தால் இப்போ கொடுத்தது போன ஆண்டு விவசாயிகள் கொரோனா காலத்திலையும் விவசாயிகளுக்கு 1/4/2020 முதல் 31/2020 வரை 11,90,711 விவசாயிகளுக்கு 9,172.89 கோடி ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம். கொரோனா காலத்தில் எப்படிப்பட்ட உயிர் பயம் இருக்கிற நேரத்தில் நாங்கள் 11,000 கோடி எங்கள் முதலமைச்சர் அறிவித்தார். அதுக்கு முதல்ல 10,000 கோடி அறிவித்தார் எங்கள் முதலமைச்சர். அப்போ 10,244 கோடி ரூபா நாங்கள் கொடுத்தது. நாங்கள் 10,000 இவங்க கொடுத்தது 5 ஆண்டுகள் 9,164 கோடி ரூபா. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எப்படி வருதுன்னு நிதி எப்படின்னு தெரியுமா? இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் கூட்டுறவு சங்கங்களை திறம்பட நடத்தி சிறப்பாக ஆன்லைனுக்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் டெபாசிட்டுதாரர்கள் அதிகமாக டெபாசிட் போட்டாங்க. இவங்க ஆட்சியை விட்டு போகும்போது 31/3/2011 போகும்போது வங்கியினுடைய மொத்த வங்கியினுடைய டெபாசிட் தொகை
26,247 crore. எங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி ஏறத்தால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது எங்களுடைய ஆட்சியால் 1/4/2014 முதல் 31/2021 வரை 1,64,51,745 விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்க பயிர்க்கடனுங்க, இது பயிர்க்கடனை குறிச்சுக்கோங்க. 1/4/2011 முதல் 31/1/2021 வரை 1,06,51,745 விவசாயிகளுக்கு 60,315 crore நாங்கள் கொடுத்துருக்கோம் 10 ஆண்டுகளில். எங்கள் டெபாசிட்டை வந்து இவங்க காலத்தில் 26,247 crore அவங்க போகும்போது, நாங்கள் இதை விட்டு இப்போ வந்துடும்போது 1/31/2021 இப்போ எத்தனைப்பா இந்த எலெக்ஷனுக்கு முதல்ல 2021 58,000 crore ஏறத்தாழ 32,000 crore எங்கள் ஆட்சி காலத்தில் கூடியிருக்கு. மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாக இந்த அரசு இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஆண்டுக்கு ஆண்டு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் நாங்கள் கூடுதலாக கொடுக்க முடிஞ்சது. அதை புரிஞ்சு அவருக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ தான் வந்திருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு துறையை பற்றி குறை சொல்லும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. ஐ பெரியசாமி அவர் நம்ம சகோதரர், எங்கள் உறவினர், அதன் அடிப்படையில் சொல்கிறேன். சரியா? இதான் ஜிஹெச்ல போர்டு போட்டிருக்குப்பா. இந்த ஒரு நிமிஷம்